ஸ்ரீ கந்தகுரு குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பகிரக்கூடிய ஒரு விஷயம், பொதுவாக அனைத்து வகுப்பிலுமே குருஜி சொல்லக்கூடிய விஷயம்தான் இது. என்னவென்றால், மற்றவர்களை பழி சுமப்பது, இல்லை என்றால் பழி அவர்களை பற்றி தெரிந்தோ இல்லது அவர் தெரியாமலோ செய்திருந்தாலும் அதை நாம் முழுவதுமாக ஆராயாமல் ஒருவர் மீது பழி போடுவது, அந்த மாதிரி செயல்கள் நம்மை எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை தாக்கும், இல்லை என்றால் எவ்வாறு நமக்கு அந்த பாவங்கள் பிடிக்கும் என்று புராண கதைகள் நின்று நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம். அதை நம்முடைய நண்பர்களுக்கு பகிர வேண்டும் என்பதால் இன்று இந்த பதிவு. விஷயம் என்னவென்றால், இரு சகோதரர்களுக்கு இடையே ஒரு நல்ல முன்னேற்றம் மாற்றம் வேண்டும் என்று அவர்களுடைய பெற்றோரிடம் கேட்டதற்கு அவர்களுடைய பெற்றோர்கள் இரண்டு சகோதரர்களுக்கும் விளக்கிய பாடம், அதிகாலையில் சீக்கிரம் அதாவது 4 மணிக்கு எழுந்து தியானம் செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையும், ஒரு மாற்றத்தை உணரலாம் என்று அறிவுரை கூறியது. சரி, அண்ணன் தம்பி இருவருமே சீக்கிரம் தூங்கச் சென்று விட்டார்கள். மறுநாள் காலை அண்ணன் சீக்கிரமாக எழுந்து தியானம் செய்ய அமர்ந்து தியானத்தை நிதானமாக பயிற்சியை முடித்துவிட்டு தன் தந்தையிடம் சென்று கேட்டான். ஆனால் தம்பி நன்றாக தூங்கிக் கொண்டே இருந்தான். இட்ஸ் லைக் என்ன சொல்லுவாங்க, நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை மாதிரி ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக தூங்கிக் கொண்டிருந்தார். இந்த அண்ணனுக்கு கோபம், நீங்கள் சொன்னீங்க அப்படிங்கிறதுக்காக நான் 4 மணிக்கே எழுந்திரிச்சு குளித்து சுத்தபத்தமாக நான் பயிற்சி செய்திருக்கிறேன், தியான பயிற்சி செய்திருக்கிறேன், ஆனால் அவன் தூங்கிக் கொண்டே இருக்கிறான் அப்படிங்கிற அந்த கோபத்தில் அந்த அண்ணன் தன்னுடைய தந்தையிடம் பேசியிருக்கிறார். அப்பொழுது தான் அந்த தந்தை தன் மகனுக்கு, அதாவது மூத்த மகனுக்கு கூறிய அறிவுரை, இதே போல நீ சீக்கிரம் எழுந்த காரணத்தினால் இன்னொருவரை குற்றம் சாட்டுவது, அதாவது தம்பி இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறான் என்று நீ குற்றம் சாட்டுவதற்கு பதிலாக நீயும் தாராளமாக தூங்கியிருக்கலாம், ஏனென்றால் நீ சீக்கிரம் எழுந்திருத்தும் இன்னொருவரை குறை கூறியதால், அதாவது தம்பியை குறை கூறியதால் உனக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது, நீ செய்த அனைத்து தியான பயிற்சியும் உனக்கு இருந்த அத்தனை ஆன்மீக ஞானமும் வீணே அப்படின்னு தந்தை சொல்லியிருக்கிறார். யாருக்கு? மூத்த மகனுக்கு. அதற்கு ஒரு கதையுடன் கூடிய ஒரு விஷயத்தை தந்தை அழகாக அந்த பெரிய அண்ணனுக்கு கூறியிருக்கிறார். அது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாம் தயவுசெய்து இந்த கதையை மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும். இந்த பதிவை பார்த்த பின்பு எனக்கு என்ன ஆசை என்றால், இனிமேல் அட்லீஸ்ட் நம்மளுடைய கந்தகுரு குடும்பத்தில் கிரியா யோக பயிற்சியை கற்றுக்கொண்ட நண்பர்கள் இனிமேல் எக்காரணத்தை கொண்டும் யாரையும் பழி சொல்ல மாட்டார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு முழுவதுமாக வந்துவிட்டது. என்ன காரணம் சொல்வார்கள் என்றால், என்ன அவன் இது செய்து விட்டான், எனக்கு அவன் அது செய்து விட்டான், எனக்கு ஒரு தவறை அவன் இழத்து விட்டான், இந்த மாதிரி ஒருவரை குறை கூறிக்கொண்டே இருப்பதால் அதற்கு உண்டான ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட், அதாவது ஒரு எதிர்வினை நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் ஒரு புராண கதைகள். அதுவும் ஒரு ஆன்மீக சம்பந்தமான கதைகள் என்றால் கண்டிப்பாக அது 100க்கு 100 உண்மையாகத்தான் இருக்கும் என்பது எனக்கு ஒரு குருட் நம்பிக்கை. ஏனென்றால் நம்முடைய முன்னோர்கள் கதை என்று கூறி வைத்த அனைத்து விஷயங்களுமே ஏதாவது ஒரு காரணங்களுக்காக நம்முடைய குழந்தைகள் இந்த கதையை முழுவதுமாக புரிந்து அதில் இருக்கும் நல்ல விஷயங்களை அவர்களுடைய வாழ்க்கையில் நடத்த வேண்டும். அதன் மூலம், அதாவது பெரியோர்கள், முன்னோர்கள், அறிஞர்கள், சான்றோர்கள், இவர்கள் அவர்கள் கூறும் கதை சாதாரணமாக ஒரு பொய்யாக மட்டும் இருக்காது, கண்டிப்பாக அந்த கதை மூலம் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை தன்னுடைய வாரிசுகளுக்கோ குழந்தைகளுக்கோ, இல்லை என்றால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் சிறியவர்களுக்கு இந்த கதை மூலம் அவர்களுடைய அறிவுத்திறனை கூர்மைப்படுத்துவதற்காகத்தான் என்பதை நான் முழுவதுமாக உணர்கிறேன். சரி, நம்ம இப்போ அந்த கதைக்கு வருவோம். ஒரு காலத்தில் இது அந்த தந்தை தன்னுடைய மூத்த மகனுக்கு கூறிய கதை. ஒரு காலத்தில் ஒரு ராஜா தன் நாட்டில் இருக்கும் அத்தனை ஒரு கவிஞர்கள், புலவர்கள், ஒரு ஆன்மீகவாதிகள், பொதுவாக சேவை செய்யக்கூடியவர்கள் இத்தனை மக்களையும் அழைத்து அவர்களுக்கு ஒரு விருந்து கொடுக்க வேண்டும், ஒரு நல்ல ஒரு உணவு பரிமாற வேண்டும் என்று இந்த ராஜா
ஆசைப்படுகிறார். அதுபோலவே தடபுடலாக விருந்து நிகழ்ச்சியும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுதுதான் இந்த கதையின் சாராம்சம் ஆரம்பமாகிறது. ஒரு கழுகு இறந்து போன ஒரு பாம்பை தூக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது தவறுதலாக சமையல் சமைத்து கொண்டிருந்த அந்த பாத்திரத்தினுள் இந்த பாம்பு தெரியாமல் விழுந்துவிட்டது. அதாவது பறந்தோ இல்லை கழுகோ தூக்கி பறந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது பருந்திற்கே அறியாமல் இந்த பாம்பு இறந்து போன பாம்பு இந்த சமையலில் விழுந்ததால் அதை உண்ட அத்தனை அதாவது அங்கு வந்திருந்த அந்த விருந்து உண்ணுவதற்காக வந்திருந்த அத்தனை பேரும் சிலருக்கு மயக்கம் சிலருக்கு வாந்தி இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லாமல் வைத்தியர் ஒருவர் ஒருவராக வைத்தியம் பார்த்து கொண்டிருந்தார் என்றும் எல்லோருக்குமே ஒரு ஆச்சரியம். ராஜா நம்மை அழைத்தது விருந்திற்காக. அப்படி என்றால் விருந்திற்காக வந்து உணவை அருந்திய நம்முடைய மக்கள் ஏன் கீழே விழுகிறார்கள், ஏன் மயக்கம் போட்டு விழுகிறார்கள் என்ற அச்சம். அப்பொழுது புதிதாக ஒரு அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் இருந்து வந்த ஒரு கூட்டத்தினரும் அங்கு வந்து பொறுமையாக காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பந்தி முடியட்டும் என்று. இப்பொழுதுதான் இந்த கணக்கு, இந்த பாவக்கணக்கு. ஏனென்றால் இந்த பழி அதாவது இந்த தவறு நடந்ததை இந்த பாவத்தை யார் மீது சுமப்பது என்று சித்திரகுப்தன் என்று கூறுவார்கள். பாவக்கணக்கை சரியான மனிதனின் தலையில் சுமத்துவது. இந்த கருத்து கொஞ்சம் நன்றாக கேளுங்க. ஏனென்றால் நான் இது முதல் முதலில் கேட்கும்பொழுது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இப்படியெல்லாம் முன்னோர்கள் கதை சொல்லி வைத்திருக்கிறார்களா? தன்னுடைய குழந்தைகளை அறிவுத்திறனை வளர்ப்பதற்கும் நல்ல வழியில் அவர்களை நடத்தி செல்வதற்கும். அப்படி சித்திரகுப்தாக்கு தேடிக்கொண்டிருக்கும் பொழுது பாம்பின் மீது பழி போட முடியாது. ஏனென்றால் விஷம் கண்டிப்பாக அந்த பாம்பிடம் இருந்து தான் அந்த உணவில் விழுந்திருக்க வேண்டும். பாம்பின் மீது பாவத்தை சுமக்க முடியாது. ஏனென்றால் அந்த பாம்பு இறந்து விட்டது. சரி, அப்போ இதை தூக்கி கொண்டு வந்த இந்த கழுகு இதன் மீது அந்த பழியை போட்டு விடலாமா என்றால் பறந்து தெரிந்து செய்யவில்லை. இரண்டாவது, பறந்தோ இல்லை கழுகோ ஐந்தறிவு உள்ளது, அதற்கு வந்து யோசிக்கும் திறன் கிடையாது. அதனால் தெரிந்து இந்த கழுகு இல்லை இந்த பறவையோ கண்டிப்பாக தெரிந்து இந்த சமையல் பாத்திரத்தில் இந்த பாம்பை போட்டிருக்கிறது என்பதை சித்திரகுப்தனுடைய அறிவுத்திறன். ராஜா மீதும் இந்த பாவத்தை சுமக்க முடியாது. ஏனென்றால் ராஜாவின் நல்ல உள்ளம், நல்லோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் விருந்து அளிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நல்ல எண்ணத்தினால் இந்த விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்படி என்றால் ராஜாவின் தவறு கிடையாது. இந்த பழியை யார் மீது சுமப்பது என்ற குழப்பம் தீர்ந்து கொண்டிருக்கும் பொழுது வெளியில் நின்று கொண்டிருந்த அதாவது அருகில் உள்ள கிராமத்தில் இருந்து விருந்து உண்வதற்காக வந்திருந்த ஒருவர் கூறிய பதில், உள்ளே யாரும் செல்ல வேண்டாம், இந்த ராஜா நல்லவர்களை விஷம் வைத்து கொல்ல முயற்சிக்கிறார் அப்படின்னு அவர் சொல்கிறார். யார் இங்கிருந்து மயக்கம் போட்டு விழுந்து வெளியே போன மக்களை பார்த்து ஒரு பயத்தில் துடித்து, ஏனென்றால் அவருக்கு தெரியாது இது நடந்தது என்ன அப்படின்னு. அப்போ தான் அந்த சித்திரகுப்தா பார்த்தார், மொத்த பழியும் தூக்கி இவன் மீது போடு அப்படின்னாரான். யார் உள்ளே நடந்தது என்ன என்று தெரியாமலே இந்த ராஜா மீது பழி போட்ட ஒரு நண்பர், யாரும் வெளியே இருந்த நபர், மொத்த பழியும் தூக்கி இவர் மீது போடு அப்படின்னாரான். இது எல்லாமே ஒரு ஆச்சரியமாக இருந்தது சுற்றி இருந்த நண்பர்களுக்கு. ஏனென்றால் இவன் மக்கள் மயங்கி கிடந்ததை பார்த்து தானே இவர் கூறுகிறார் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த கணக்கு சித்திரகுப்தா சொன்னாராம். உள்ளே எது நடந்தது என்று தெரியாமல் இருக்கும் பொழுது தனக்கு தெரிந்தது போல் இன்னொருவர் மீது பழி போட்ட இவர் மீது தான் மொத்த பாவக்கணக்கையும் போட வேண்டும் என்று அந்த சித்திரகுப்தர் சொன்னாராம். இது யார்? அந்த தந்தை தன்னுடைய மகனுக்காக அறிவுரை கூறிய ஒரு கதை. என்னவென்றால், எந்த ஒரு நேரத்திலும் ஒரு தெரிந்து ஆராய்ந்தாலும் பரவாயில்லை, ஆராய்ந்தாலும் பரவாயில்லை, ஆனால் எதையுமே தெரியாமல் ஒருவர் மீது பழி போடுவது மிக மிக தவறு என்று அந்த தந்தை அந்த மகனுக்கு உணர்த்துகிறார். ஏனென்றால் எந்த ஒரு பாவமுமே செய்யாத ஒருவர் மீது ஒரு பழி போட்டாலும் அவருடைய மொத்த பாவமும் நம் தலையில் வந்து விழும் என்பது அதனுடைய கருத்து. இல்லை, அவர் பாவமே செய்திருந்தாலும் அவரை பற்றி நாம் குறை கூறிக்கொண்டிருந்தால் அதில் ஒரு பாதி பாவம் நம்முடைய தலையில் வந்து சேரும் அப்படின்னு அந்த கதையுடைய முடிவுரையில் சொல்லியிருந்தாங்க. இது கேட்கும்போது நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த கதையை கேட்கும் பொழுது ஒரு அண்ணன் தம்பி
தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் நீயாக உனக்கு எது தேவையோ அந்த தேவையை நீ உணர்ந்து அறிந்து நீ சென்று கொண்டே இரு. உன்னுடைய தம்பி தூங்கினால் என்ன, தூங்காட்டால் உனக்கு என்ன அப்படிங்கிறது தான் அந்த கதையினுடைய கருத்து. அப்போ இதை என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இன்னொரு விருதை என்ன செய்கிறார்கள் என்று கவனிக்காதே. உனக்கு எது தேவை, நீ சீக்கிரம் எழுந்து தியான பயிற்சியில் ஈடுபட்டால் உன் வாழ்க்கைக்கு அது நல்லது, அதை நீ செய்து கொண்டே இரு. உன் தம்பியோ இல்லை உன் நண்பனோ அவன் காலையில் தூங்குகிறானா என்ன செய்கிறான் என்று நீ அதை பற்றி யோசிக்காதேங்கிறது. அதனால்தான் அந்த கருத்தை ஒரு கதை போல தொகுத்து தன் மகனுக்கு உணர்த்துகிறார். ஏனென்றால் இன்னொருவரை பற்றி யோசிப்பதோ அடுத்தவரை பற்றி குறை கூறுவதோ, குறை என்பதை விட இன்று நம்முடைய மக்கள் நடந்ததோ நடக்காததோ எதை பற்றியும் தெரியாது, ஆனால் கண்முன்னே இருந்து பார்த்தது போல் அனைத்தையும் கூறுவது என்பது மிகப்பெரிய ஒரு பவச்சியல். அதுதான் நமக்கு என்ன தேவை, நம் வாழ்க்கையில் நாம் முன்னேற வேண்டும் என்றால் பொதுவாக நம்முடைய கிரியா யோகிகள் இந்த யோக கலையை கற்றுக்கொண்டு அதை தினமும் பயிற்சி செய்வதற்கு ஒரே காரணம், என்னுடைய வாழ்க்கையில் நான் முன்னேற வேண்டும், என்னை சுற்றியுள்ள மற்ற மக்களை விட நான் மாற்றமடைய வேண்டும், ஒரு முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணத்தினால்தான் கிரியா பயிற்சி எடுக்க வந்திருக்கிறோம். இதை நம்ம குருஜி எத்தனையோ முறை நம்முடைய வகுப்பில் அவர் கூறியிருக்கிறார், இன்னொருவரை பற்றி புறம் பேசாதீர்கள், அடுத்தவர்களை பற்றி பேசாதீர்கள், அடுத்தவன் தவறே செய்திருந்தாலும் பரவாயில்லை, அவர்களை பற்றி பேசுவதற்கு நமக்கு உரிமை இல்லை, அவன் செய்த தவறுக்கு தண்டனை கொடுப்பதற்கு கடவுள் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். தான் என்ன செய்தானோ அதற்கு, அதாவது ஏற்கனவே கூறியது போல் உப்பு தின்னவன் தண்ணி குடித்தே ஆக வேண்டும், அவன் என்ன விதைத்தானோ அதற்கு உண்டான தண்டனையை கடவுள் அவனை தேடி வந்து கொடுப்பார். அதனால் அவரை பற்றி பொதுவாக மற்றவர்களை பற்றி, இரண்டு பேர் நாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம் என்றால் நான் உன்னை பற்றி நல்ல விதத்தை பேசலாம், நீ என்னை பற்றி பேசலாம், நான் தவறே செய்திருந்தாலும் இல்லை நம் முன்னே அமர்ந்திருப்பவர் தவறே செய்திருந்தாலும் அவரை பற்றி ஒரு விமர்சனம் செய்வதற்கு உண்டான ஒரு அதிகாரம் நமக்கு கிடையாது என்று இந்த கதையில் அவர் உணர்த்தினார். உண்மையில் இதை கேட்கும்போது ரொம்ப நல்ல விஷயமாக இருந்தது, இதை பகிர வேண்டும் என்ற ஒரு ஆசை. அதனால் எல்லோருக்கும் இதை கூறுவதற்கு உண்டான உரிமை நமக்கு கிடையாது, ஆனால் கந்தகுரு ஃபவுண்டேஷனில் நம்மிடம் இந்த கிரியா பயிற்சி எடுத்தவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பாக, நான் ஏற்கனவே கூறியது போல் ஒரு முன்னோர்கள் ஒரு கதை என்று ஆரம்பித்தால் கண்டிப்பாக அந்த கதையின் ஒரு கருவும் சரி கருத்தும் சரி தன்னுடைய குடும்பத்தினரோ இல்லது குழந்தைகளோ, இல்லை பழைய காலத்து தாத்தா பாட்டியே பார்த்துருப்பீங்கன்னா பேர குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய கதையில் இந்த கதை மூலம் அவனுக்கு ஒரு மாற்றம் கிடைக்க வேண்டும், ஒரு பாடம் படித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் கூறியிருப்பார்கள். இது எனக்கு ஒரு பெரிய பாடமாக அமைந்தது. இந்த கதையை நான் இன்று கேட்கும் பொழுது, ஆக்சுவலி இது வந்து ஒரு இங்கிலீஷ் ஸ்பீச்சில் நான் கேட்டது, இது கேட்டதும் போது ரொம்ப நல்லா இருந்தது. கேட்கும்போது ஆம் இது சரிதான், யாரையுமே குறை கூறுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. குறை கூறுவதென்றால் நேற்று நான் எப்படி இருந்தேன் என்று எனக்கு நானே குறை கூறிக்கொள்ள வேண்டும், நமக்கு நாமே குறை கூறிக்கொள்ள வேண்டும். இன்று நாம் எப்படி இருக்க வேண்டும், நேற்று செய்த தவறை மாற்றிக்கொண்டு இன்று நாம் அதை திருத்தி கொள்ள வேண்டும். இன்று என்ன தவறு நாம் செய்தோம் என்று நம்மைக்குள்ளே நம்மை கம்பேர் செஞ்சு நாளைக்கு அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் நமக்கு உண்டான உரிமை. இதை விட்டுவிட்டு மற்றவர்களை இல்லை அருகில் உள்ளவர்களை குறை கூறுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அதையும் மீறி செய்தால் கடவுளின் கணக்கில், அதாவது இன்னொருவர் செய்த பாவம், இல்லை என்றால் யார் அந்த பாவத்தை செய்தார்கள் என்று தேடிக்கொண்டிருக்கும் பொழுது நாம் தானாகவே அந்த வலையில் சென்று விழுந்ததற்கு சமம். அந்த பழி நம்மீது வந்து விழும். பொதுவாக மௌனம் காப்பது மிக நன்று. இந்த மாதிரி நேரத்தில் எனக்கு என்ன வேண்டுமோ அதை மட்டுமே நம்முடைய கடவுளிடம் கேட்டு கிரியா மூலம், பக்தியின் மூலம், ஆன்மீகத்தின் மூலம் அந்த அமைதியையும் நமக்கு என்ன வேண்டும் என்பதை நாம் கிரியா மூலம் பெற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையில் 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்கு உண்டான வழியை நாம் தேடிச் செல்வோம். சுற்றி இருப்பவர்கள் எப்படி இருப்பார்களோ இருந்து போகட்டும், நல்ல விஷயங்களை முடிந்தால் நாம் அவர்களுக்கு பகிர்வோம். அதே மீது கடவுள் அவர்களுக்கு என்ன எழுதி வைத்திருக்கிறார்களோ அது நடக்கும். அதையும் மீறி மாறி வர வேண்டுமென்றால் கிரியா பயிற்சி மூலம் இவர்கள், நான் சொன்ன அந்த கதையில் இருந்த போன்ற நபர்கள் மாற்றம் அடையலாம். நல்லதையே செய்ய வேண்டும், நல்லதையே பேச வேண்டும், நல்லதையே சிந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு வந்திருக்கும். கதை பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்திற்கும் பகிருங்கள். காணொலியை முழுவதுமாக கேட்ட
அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.